ஸோ ஹை கைஸ் வெல்கம் டு ஏஏ ஸ்க்ராப்ஸ் அண்ட் ஃபன் ஸோ இந்த வேலை நம்ம என்ன பண்ண போகிறேங்க கேட்டிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து போன வேலைலேருந்து மித்து அனுப்ப சொல்லியிருப்பேன் ஸோ மித்துல அனுப்பிச்சுருக்கீங்க அந்த வீடியோக்கிலேயே பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு கிளிச்செலாம் தெரிஞ்சுன்னா அனுப்ப சொல்லியிருப்பேன் ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து என்னை வந்துச்சு பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிருக்கீங்க ஸோ ரொம்ப நன்றி ஸோ இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸ் அனுப்பிச்ச ட்ரிக்ஸ் அண்ட் கிளிச்சஸ் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அந்த எட்டுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்கும் இருக்குது கிளிச்சும் இருக்குது ஸோ அந்த எட்டு தான் அந்த வீட்டில் வந்து ட்ரை பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னதை பார்த்துருவோம் ப்ரோ போலீஸ் ஸ்டேஷன் பொங்கல் பெட்டு ஷேடோ தெரியும் அதில் போய் மொட்டை அம்மா ஜெயிலுக்குள்ளே போவான் மை நேம் சிவசுப்ரமணியம் சுப்ரமணியம் அடிமன் போட்டிருக்காங்க ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெட் இருக்கும் ஸோ அதோட ஷேடோ பார்த்தீங்கன்னா இருந்து கொஞ்சம் வெளியில் தெரியும் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டோட ஷேடோ ஸோ அதை பார்த்து நம்ம மொட்டா அம்மா வந்து ஸ்ட்ரைட்டாக நடக்க வச்சோன்னா ஜெயிலுக்குள்ளே வந்து மொட்டாமா போயிருவாப்பில் பார்த்தீங்கன்னா மொட்டாமா வந்து உள்ளே வந்துட்டான் ஆனால் இப்போ இதுலேருந்து வெளியில் போகிறது தான் கொஞ்சம் சிக்கலான விஷயம் பார்த்தீங்கன்னா வெளில போக முடியாது ஏதாச்சும் நீங்கள் வந்து கார் வைக்கு சிரிக்கோடு வந்து சவுத்தை ஒட்டி போட்டு வெளியில் போய்க்கோங்க நான் அப்படி தான் பார்த்தீங்கன்னா வெளில போக முடியும்னு நினைக்கிறேன் இல்லாட்டி ஸ்கைஃபால் சிரிக்கோடு அந்த மாதிரி ஏதாச்சும் சூப்பர் ஜம்ப் சிரிக்கோடு போட்டுனா வந்து மொட்டாமல் வந்து மாடிக்கு போயிடுவோம் அப்போலாம் ஜம்பை போட்டு ஏன்னா அதெலாம் வந்து முன்னாடியே ஏற்கனவே அந்த ட்ரை பண்ணியிருக்கோம் பழைய வீட்டில் ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ரிக்கை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜெயிலுக்குள்ளே வந்து எப்படி வருதுன்ட்டு ஸோ ரெண்டாவது ட்ரிக்கு ப்ரோ ட்ரிக்கு பீச் வாட்டருக்குள்ளே போட் ஸ்பான் பண்ணுங்கள் அண்டு ஒன் எனி ஒன் பைக் ஸ்பான் பண்ணுங்கள் டூ பட்டன் சேமாக காட்டும் ப்ரோ கிளிக் பண்ணுங்கள் அடிம் போட்டிருக்காங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு போட்டை வர வச்சுக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா மூணாக அட்டம் ஏன்னா போக்கை போட்டை போட்டு பைக்கு போடுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுது ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பட்டனும் சேமாக காட்டுது ஓகே இப்போனா வந்து ஏரி டாப்ல மொட்டாமல் ஏங்க போட்டும் கண்ட்ரோல் ஆகுது பைக்கும் கண்ட்ரோல் ஆகுது பார்த்திங்கன்னா அந்த கிட்டத்தட்ட வந்து ஜெஸ்கி மாதிரி இருக்குது பரவாயில்ல இருக்குது ஸோ அப்படின்னா வந்து இப்போ நம்ம வந்து போட்டையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்ம மொட்டா நம்ம வந்து பைக்கையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்தினா வந்து ஒரு வேற லெவல் ட்ரிக்கு தான் ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளிச்சு ப்ரோ கிளிச்சு கார் சீர்கோட்டு போடுங்க ஸ்டிக் வம் போட்டுக்கிட்டே என்ட்ரு பண்ணுங்கள் கார் உடையும் ட்ரையல்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து கார் வந்து என்ன கார் எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம லாம்போகினியாக எடுத்துக்குவோம் ஸோ லாம்போகினி வெர்ஷன் ஒன்று ஸோ திரி த்ரீ திரி போட்டால் வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிக்காக போட்டுக்கிட்டே வந்து என்ட்ரு பட்டன் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஓகே பார்த்தீங்கன்னா வந்து போட்டுக்கிட்டே என்ட்ரு பட்டன் கொடுத்துட்டேன் ஸோ கார் உடையதெல்லாம் தெரிக்குதான்னு பார்ப்போம் ஏ டே டே டேய் என்னடா எதுனா கதவை பார்த்தீங்கன்னா நாலா பக்கமும் போகுதுங்க பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டே எங்கிட்டா போகுது கதவு ஐஜி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போனா வந்து காருக்கு வந்து காக்காளி பந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடி இருக்குது பார்த்தீங்கன்னா நின்றுச்சு என்னடா நின்றுச்சு ஓ பார்த்தீங்கன்னா வந்து சவுத்தில் பார்த்தீங்கன்னா வந்து முட்டு கொடுத்து நிற்கிறனால பார்த்தீங்கன்னா காரோட காக்காளி இப்போ வந்து நின்றுச்சு ஸோ மொத்தத்தில் இந்த கிளிச்சு வந்து கன்ஃபார்ம்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் காரை ஸ்பான் பண்ணிட்டு ஸ்டிக் பாம் போட்டுக்கிட்டே ஏறினிங்கன்னா அந்த கார் உடையும் உடைய செய்யாது அதனால் காக்காளி மாதிரி டான்ஸும் ஆடும் பார்த்துக்குவேன் ஓகே ஸோ நம்ம நாளாக ட்ரை பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட அந்த ஒரு கிளிச்சினே சொல்லலாம் ஸோ என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்புறம் ஏர்போர்ட் போய் பஸ் ஸ்டாண்டு த்ரீ தௌசண்ட் பைக் போட்டு சேம் சிம்பிள் காட்டும் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் ஃபேஸ் கேமரா கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் ஆக்சிலேட்டர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போங்க ஒரு கிளிச் கிளிச் ஆகும் ப்ளீஸ் ப்ளீஸ் ட்ரை திஸ் நெக்ஸ்ட் வீடியோ மை நேமு சுதன் அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளிச்சு தான் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பஸ் டீர்கோட் போட்டுவோம் அடுத்து வந்து த்ரீ தௌசண்ட் நெஸ்டோர் பைக்கையும் போட்டுக்குவோம் போட்டாச்சு ஸோ இப்போ வந்து என்ட்ர்பட்டை வந்து சேமாக காட்டும் அதையும் கிளிக் பண்ணுவோம் ஓகே பார்த்தீங்கன்னா என்னடா ஏறிட்டேன் ஓ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேமரா மாற்றணும் ஓகே பார்த்தீங்கன்னா மொட்டை அவன் அங்கிட்டு ஓடிட்டுருக்காங்க எங்கிட்டா டேய் டேய் ஓடிட்டு இருக்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கேமரா பட்டனை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போகப்பறம் கிளிச் ஆகும் அப்படியே போட்டிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொட்டாம அம்மா வச்சு பார்ப்போம் அப்படி என்ன தான் கிளிச் நடக்குது அப்படின்ட்டு ஓகே என்னடா ஏன்னா கேமரா மாற மாட்டேதுங்க ஏய் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமராவும் பார்த்தீங்கன்னா மாற மாட்டேது தேர்ட் பர்சன் இருக்க கேமரா பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் நினைக்கிறேன் ஸோ இந்த கேமராவும் பார்த்தீங்கன்னா வந்து ரொட்டேட் ஆக மாட்டேங்குது இதுதான் அந்த ஆடா சரிடா பார்த்தீங்கன்னா வந்து மேலே நம்ம வந்து ஃபஸ்ட் பர்சன் மாற்றோம் பார்த்தீங்களா கேமரா ஸோ அந்த கேமரா பட்டனும் ஒர்க் ஆக மாட்டேங்குது கிளிச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ ரொட்டேட் பண்ணுறதும் கேமரா ஒர்க் ஆகுன்னு பார்த்தா அதுவும் ஒர்க் ஆகலை அதுவும் பார்த்தீங்கன்னா கிளிச் ஆகிடுச்சே ஸோ இந்த கிளிச்சு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது ஸோ பார்த்திங்கன்னா வந்து அந்த பஸ்ஸு இருந்துச்சுல அந்த பஸ்ஸு எங்கப்பா எங்கப்பா அந்த பஸ்ஸு ஏ எங்கிட்டா ஏங்க எங்கட்டுங்க பஸ்ஸை காணாமவே எங்கேயா வானத்தினேயாச்சிருக்காடா எங்க பஸ்ஸை காணாமங்க எப்பட்றா பஸ்ஸு காணாமல் போச்சு தெரிலையே ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கு தான் ப்ரோ ஸ்விம்மிங் பூலில் ஜெட் பேக் போட்டு ஸ்கைக்கு போங்க ஜெட் பேக்லேருந்து இருந்து கீழே விழுங்க ட்விஸ்ட்டு அடியும் போட்டிருக்காங்க ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல் முன்னாடி தான் நின்றுட்டுருக்குறோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த பேக் போட்டுவிட்டு நேராக வானத்துக்கு போயிட்டு கீழே ஒழுங்குமா ஸோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவர் ட்விஸ்ட் நடக்குமா அப்படி என்ன ட்விஸ்ட்டுமா நடக்கும் ஸோ ஒன்றும் இல்லை இதை நம்ம வந்து பழைய வீடுலேயே பார்த்தீங்கன்னா வந்து தடவை ட்ரை பண்ணியிருப்போம் ஸோ இதுக்குள்ளே அது இந்த ஸ்விம்மிங் பூல்லேருந்து ஜெட் பேக் போட்டுட்டு நம்ம நேராக வானத்துக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மொட்டாம வந்து பேக்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் அடிச்சுட்டு இருப்பாப்பில் பார்த்தீங்களா தெரியும் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா மொட்டா வந்து பேக்லேயே ஸ்விமிங் அடிச்சுட்டு இருப்பாங்க ஸோ வானத்துக்கு போய்ட்டு எக்ஸைட் கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன் ஜெட்பேக்கில் வந்து மொட்டாம கீழே உழுவான் ஸ்விம்மிங் அடிச்சுக்கிட்டே விழுவான் பார்த்தீங்கன்னா அதனால வந்து டேமேஜ் உழுகாது ஸோ இது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பேக் அப்டேட் வந்தப்போ நம்ம சப்ஸ்க்ரைபர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருந்தேன் சரியா ஸோ அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு ட்ரை பண்ணிடுவோம் ஓகே என்னோட கீழக நிற்கிற அந்த இடத்துல ஏய் பார்த்தீங்கன்னா ஒன்றுட்டா உழுந்துட்டாப்புல பார்த்தீங்கன்னா ஒன்று ஜெட் பேக் நான் மாட்டிக்கிட்டாப்புல வேறணும் இல்லை ஓகே பார்த்தீங்களா ஸோ இதான் அந்த ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சீட் சீட் சீட்கோடு கூட இன்னும் போடவே இல்லை பார்த்தீங்கன்னா மொட்டாமக்க வந்து எந்த டேமேஜும் உங்களை ஸோ இந்த பார்த்திங்கன்னா வந்து நிலத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் அடிச்சிட்டு பார்ப்பல இது எப்படி போக வைக்கிறதுனா ஒன்றும் இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் இருந்தாலே நமக்கு வந்து மொட்டாம இப்படி ஸ்விம்மிங் அடிச்சுட்டு பாப்பில் நேராக ஸ்விம்மிங் பூலுக்கே போங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் அடிக்கட்ரு கிளிச்சு வந்து ஆஃப் ஆயிரும் ஸோ இப்போ பார்க்க போகிறது ஒரு ட்ரிக்கு தான் ப்ரோ ட்ரிக்கு புட்டணி பில்டிங் இன் ஆர்ஜெஸ் டூல் அண்ட் ஜெட்பேக் லேண்ட் அப் அண்ட் ஹவ் டிஸ்ட் அண்டு வர்ல்ட் டாலஸ்ட் பில்டிங் லேண்ட் லேண்டப் ஹவ் டிஸ்ட் ப்ளீஸ் ட்ரை நெக்ஸ்ட் வீடியோ மை நேம்ஸ் தருண் கிரிஷ் அடிப்பட்ருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்ஜஸ் டூலில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு பெரிய பில்டிங் வந்து போட சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து பி செவன் அப்படியும் போடுவோம் பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கடா சவுண்ட் போடுறீங்க கேட்டிங்கன்னா தலஃ ரீசன் தான் ஒன்றும் இல்லை சும்மா தான் யாரும் சீரியாக எடுத்துக்காதீங்க சரி ஸோனா வந்து பி செவன் எடுத்தாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் தான் ஸோ இப்போ பேக் எடுத்துகிட்டு போயிட்டு நேராக அந்த பில்டிங் மேலே வந்து லேண்ட் பண்ணணுமா லேண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்விஸ்ட்டு இருக்கும் அப்படி என்ன ட்விஸ்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் ஏங்க ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் எப்படிங்க அந்த இதை வந்து கணிக்க முடியாது அதாவது கிளைமேக்ஸ் என்ன கணிக்க முடியாது பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் போடாதீங்க அது என்ன ஆகும் அப்படின்றத நீங்களே போட்டுருங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி வரும் உங்களுக்கு ஒரு மாதிரி வரும் அதனால தான் ஸோ லேண்ட் ஆயாச்சு என்னடா ஒன்றுமே ஆகலை பார்த்தீங்கன்னா வந்து ஜெட் பேக் ஆர்ஜெஸ் ரூலில் ஜெட் பேக்கு என்னடா பார்த்தீங்கன்னா வந்து பில்டிங்கை போட்டு ஜெட் பேக் எடுத்து போய் லேண்ட் பண்ணுங்கன்னாங்கன்னா லேண்டு பண்ணியாச்சு ஸோ ஒன்றுமே ஆகலை என்னங்க ஒன்றுமே ஆகலை பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை வந்து நம்ம ஆர்ஜெஸ் மோடு மோடான்னு பார்த்திங்களா ஸோ மோடான் வந்து போடாமல் இருப்போம் ஸோ மோடான் வந்து போட்டுட்டு இந்த பில்டிங்கை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எலிவேட்டரில் போகிற மாதிரி அதாவது லிஃப்ட்டில் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே போய் இறக்கி விட்டுரும் அந்த மாதிரி ஒன்று இருக்குது இப்போ பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மோட் ஆன் பண்ணியாச்சா இப்போ பாருங்கள் பார்த்திங்களா திருடர்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு ஏறணுன்னே மொட்டாமல் கீழே போவாப்பில் பார்த்திங்களா ஸோ சவுண்டு அதாவது என்னடா ஹைட்டு வந்து குறைஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா மொட்டாமல் கீழே வந்துட்டான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிட்டே போவோம் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டே இருக்கான் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக நிலத்தில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நின்ட்டாப்பில் அதே இதைத்தான் வந்து அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரான்னு தெரியலை ஸோ இதை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம் ஸோ ப்ரோ ட்ரிக்கு த்ரீ ஸ்டார் வாண்டர் கோ போலீஸ் ஸ்டேஷன் ட்விஸ்ட்டு ப்ரோ ட்ரிக்கு ட்ரை அப்படியே போட்டிருக்காங்க இப்போ தான் சொன்னேன் ட்விஸ்ட்டு இருக்குது போடாதீங்க ப்ரோ அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வந்து சில பேர் போட்டிருக்காங்க சரி விடுங்க பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து யாரும் அந்த மாதிரி போடாதீங்க ஸோ பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டார் வாண்டரோட போலீஸ் ஸ்டேஷன் போங்க ப்ரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு இருக்கா அப்படின்னு போட்டிருக்காரு ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னோட செட் பாக்ஸ் போட்டுருக்கோம் நடை என்னடா நீ ஓகே பார்த்தீங்கன்னா போவோம் யாரும் ஓடி வரேன் கில்லி படத்தில் விஜய் மாதிரி டே ஐட்டே ஐட்டை ஏங்க போலீஸ் காரையும் வந்துட்டாங்க இவங்க எதுக்கு கூட ஓடி வராங்க போலீஸ் இந்த அமைதினால இருந்தாங்க ஏங்க இவங்க எதுக்கும் ஓடி வராங்க ஓகேக்கியோ பார்த்திங்கன்னா இங்கிட்ட இன்னும் ரெண்டு கார்டு நிற்கா இல்லை அவங்களையும் நீங்கள் காணோம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தினிக்கிறான் பார்த்தீங்கன்னா நம்ம தான் சுட்டு இருக்கிறான் ஐயோ பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபுன்சி கூட கூட போடலை இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து சாவர் ஸ்டேனாக பார்த்தீங்கன்னா பெரிய சங்கடமாக போயிடும் போலீஸ் சுத்துவிட்டா அந்த மொட்டை ஆமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு பேர் வராங்க போடுறா பார்த்தீங்கன்னா மொட்டை பெரிய பாக்ஸ் அடிதான்டா அவன் தவடாலே அட்ரா போடுறா என்னடா அடி அடிவாங்கிறாடே போடுறா என்னடா பார்த்தீங்கன்னா இவனை அடிக்க வச்சுன்னா அப்போனா இவன் வந்து அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க மொட்டாமல் இருங்கடா ராக்கி லான்ச்சர் எடுத்த எல்லாரையும் போறேடா எத்தனைடா இன்னும் ஒரு தான் இருக்கான் போடுறேன் ஓகே எப்போனா இங்கே மூணு பேர் என்னடா நீங்கள் போங்கடா ம் ஏன்னா ஒரு கல்லு வாங்க பார்த்தீங்கன்னா அந்த எல்லாரையும் போட்டாச்சு ஓகே பார்த்தீங்கன்னா வெளியில் வேறு போலீஸ் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துக்குவோம் பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் கேஸ் வந்துச்சுன்னா வந்து இவங்க வேறு ஓடி வராங்க அறாவே மாதம் என்ட்ரி கொடுக்குறாண்டே இவங்க எப்போ இந்த மாதிரி ட்ரெயின் ஆனா பார்த்தீங்கன்னா மாதம் என்ட்ரி கொடுக்குறா அப்போ போடா என்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் அதாவது த்ரீ ஸ்டார் வான்ட்டில் போலீஸ் ஸ்டேஷன் போனால் உட்காந்துருக்காங்க எந்த அடிப்பாங்க போல் புதுசாக இருக்குது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு ட்ரிக்கு தான் அண்ணா ஃபஸ்ட்டு இன்ஃபீல்ட் சீட் கோட் போட்டுட்டு அப்புறம் ட்ரெயினை மூவ் ட்ரெயின் ஃப்ரண்ட்டில் நெல்லுங்க மொட்டமாக க்ளவுடுக்கு மேலே போயிடுவான் ப்ளீஸ் ட்ரைனா நெக்ஸ்ட் வீடியோ மை நேம் இஸ் சஞ்சித் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரிக்கு வந்து ஃபேமஸாக இருந்துச்சு ஸோ நம்ம பழைய ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் தெரியும் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு ஸோ அதில் பார்த்தினா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பார் ப்ரோ ஃபன் ஃபன் ட்ராக் மோடில் போயிட்டு அந்த அது என்னங்க அந்த கேஸ் டேங்க் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு முன்னாடி நின்றுட்டு நீங்கள் ட்ரெயினை ஆன் பண்ணுங்க ப்ரோ மூணு கேரட்டையும் போட்டு மொட்டை பறப்பான் அப்படின்னாங்க போட்டு பார்த்தப்ப வேற லெவலில் இருந்துச்சு ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அதைத்தான் வந்து போட்டிருக்காங்க நினைக்கிறேன் ஓகே என்னடா ட்ரெயின் ட்ராக்கில் படுத்து விடக்கிறான் அப்படியே எந்திராடே ஏங்க பார்த்தீங்கன்னா வந்து க்ளவுடுக்கு போயிடுவோம் பார்த்தீங்கன்னா வந்து மொட்டை அப்போ க்ளவுக்கும் போல் பார்த்திங்கன்னா வந்து ட்ரெயின்குள்ளே பார்த்தீங்கன்னா பூந்துகிட்ருக்குறாப்பில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினே முடிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து கீழே விழுந்துட்டான் ஸோ இதே ட்ரிக்கை நம்ம வந்து அந்த ஃபன் ட்ராக் மோடு இருக்குது பார்த்தீங்களா அதில் ட்ரை பண்ணுவோம் ஸோ அதில் வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் தெரியல வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே ஸோ நம்ம தானே சப்ஸ்கைப் பண்ணாமல் பார்த்துங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அதே வெள்ளை வெள்ளக்கண்ட் இருக்குது அதையும் க்ளிக் பண்ணி ஆள்னு போடுவாங்க அப்போ நான் போகிற வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் சரியா ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்ட்ராக்க மோட் வந்தாச்சு ஸோ இன்ஃபுல்சிட் கோட் போட்டாச்சு ஸோ அது இந்த டேங்கிட்ட போயிட்டு நின்றுட்டு ட்ரெயின் ஆக்சிடென்ட் கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா வந்து மொட்டை ஆமா பறக்குறானா இல்லை கீழே ஒழுந்து சாகுறானா இல்லைன்னு பார்ப்போம் சாக மாட்டாங்க தான் இன்ஃபுலச்சிட் கோட் போட்டிருக்கோம் இவன் வேறு சட்டையை மாற்றிருக்கான் சாக போகிற நேரத்தில் ஏன்டா படுத்துகிற மொட்டை ஆமா ஓகே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆன் பண்ணியாச்சு ஸோ மொட்டாம்மா பறந்துடுறா கைப்பூ இல்லை சூப்பர் மணிக்க டாஃப் கொடுக்குறா நீ என்னடா ஏங்க மேலே போனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டான் இந்த நாடா நீங்கள் பார்த்தீங்கன்னா யானைக்கும் அடிச்சுருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கேமரா மட்டும் வந்து மேலே போயிட்டு கீழே வந்துச்சு அதோட பார்த்தீங்கன்னா நின் டாப்பில் பார்த்தீங்கன்னா என்ன சந்தேக ஒர்க் ஆக நினைக்கிறேன் ஆனால் இது பார்த்தினா வந்து ஒர்க் ஆகும் நான் பழைய வீட்டிலலாம் போட்டிருக்கீங்க அதனால தான் ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிக்ஸாக கிழிச்சி நீங்கள் அனுப்புவதெல்லாம் வந்து முடிஞ்சிச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மித்திரத்துக்குலாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்திருப்பேன் ஏன்னா அதெல்லாம் வந்து அடுத்த வீட்டில் போடணும்னு வச்சுருப்பேன் ஸோ யாரும் வந்து நினச்சிக்காதீங்க சரியா ஸோ அவ்வளோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கி வந்து நான் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதனால வந்து நான் கரெக்டாக வந்து வீடியோ எடுக்க முடில நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துருக்க வேண்டியது ஆனால் அப்போனா வீடியோ எடுக்க முடில கொஞ்சம் வேலைனால அதனால தான் ஸோ அப்படின்னா வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு நான் என்னோடய கேமிங் செட்டப்லாம் காட்டுறேன் ஏன்னா அந்த ரூம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது இப்போதைக்கு ஏன்னா அந்த ரூம் தான் எனக்கு வேணும்னு கேட்டிருக்கேன் ஒரு ரூமு அந்த ரூம் நான் வந்து ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா வந்து சில அனிமி போஸ்டர்லாம் ஒட்டணும் ஏன்னா ரூம் நான் டெக்கரேட்லாம் பண்ணுவீங்க நீங்களே பண்ணுவீங்க நானும் பண்ணணும்ல அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டே நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்னோட என்னோடய அந்த கேமிங் செட்டப் ப்ளஸ் ரூம் செட்டப் வந்து காட்டுறேன் ஓகே ஸோ இந்த விட பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஏஏஎஸ் க்ளாஸ் பண்ண சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஎஸ் கேமிங் ட்யூடியூப் சேனல் வந்து வீடியோ போடாமல் இருந்திருப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிஆர் டூ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சிக்கல் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஏற்றிட்டேன் ஆனால் கேம் சேவ் பண்ணுறதில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதை மட்டும் நான் பார்த்துட்டேன்னா வந்து நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுறேன் சரியா